ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது கூடவே வர ஆலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக பிரண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கருப்புளுந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்படுத்திக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 1 பல். இதுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, வரமிளகா இதை சேர்த்துக்கலாம். இது வரப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கருப்புளுந்து சேர்த்து போகிறோம். உளுந்து கூட ஒரு 4-5 வெள்ளை உளுந்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் ஈஸியாக நம்ம உளுந்து வறுபட்டுருச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் இது கூடவே சேர்த்து ஒரு வறு வறுத்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பிரண்டையில் ஏகப்பட்ட கால்சியம் இருக்குது. கூட நம்ம கருப்புளுந்தும் சேர்க்குறோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்த ஒரு சட்னி. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுவும் மாற்றிக்கலாம். இதுவும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் எண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் பிரண்டை வதங்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது அது அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து அளவாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பிரண்டை எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் எளிமையாக வளர்க்குறது, அதை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, நம்ம துவையலோ சட்னியோ அரைக்கும் போது எவ்வளோ ஈஸியாக அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிரண்டையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் நீங்கள் பிரண்டை சட்னி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளும் சரியாக போகும். குழந்தைங்க வந்து பசி எடுக்க மாட்டேங்குது, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த பிரண்டை சட்னியை அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்ல பசி எடுக்கும். பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய பேருக்கு அந்த இடுப்பு வலி, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக பிரண்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இதுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கோங்க, வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துக்காதீங்க. நல்லெண்ணெயோடு இந்த பிரண்டை வதங்கினா தான் பவர் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். கொஞ்சம்தான் அது சுருண்டு வந்திருக்கு. இது இன்னும் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு பீஸுமே வந்து இது பாதியாக சுருண்டுருச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். நான் வந்து இந்த சட்னி அரைச்சேன்னா தேங்காய் இல்லாமல் தான் அரைப்பேன். தேங்காய் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, நான் வந்து அதை முதல்ல அரைச்சிக்க போகிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடு சாதத்து கூட அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகள் தரமாக இருந்தால் கொஞ்சம் நெய் போட்டு கொடுங்க, இன்னமும் சூப்பராக இருக்கும். என்ன ஒரு சின்ன ஆசை தாங்க, நம்மளுடைய பிரண்டை செடி வளர்க்குறதும் பார்த்து இந்த சட்னியும் அரைச்சி பார்த்து எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக, ஹெல்த்தி போன்ஸ், அப்புறம் அந்த இடுப்பு வலியெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.